ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 19/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. பிற்பகல் 3:52 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 8:45 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து அந்த சந்திர பகவான் புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நந்தி பகவானின் நாமத்தை அந்தியில் சொல்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது இந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய செல்வ நிலைகளும் மனோ தைரியமும் மன சந்தோஷமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தொந்தி விநாயகரை அந்தி நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து மனதார உதவத் தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனகாரகன் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவுகளும் பாக்கியங்களும் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. மன உற்சாகமும் மன ஊக்கமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காவல்துறையில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IE. இதமாகவும் பதமாகவும் பக்குவமாகவும் பேசத் தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் மிதுன ராசியில் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது மற்றொரு சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறது அசுரத்தனமான மிகப்பெரிய வளர்ச்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கிய ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் பல்வேறு விதமான பொறுப்புகளும் அதற்கும் மேலான மிகப்பெரிய பிரபல்யங்கள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ.
அயராத உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புன்னகையோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க, குறிப்பாக அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழ்நிலையை இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LE. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுறுசுறுப்பு அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில், அதாவது நீங்களே மறுக்க முடியாத மறக்க முடியாத நன்மைகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவுகளும் மன நிறைவும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் இணைந்து, அதாவது அசுரகுரு தேவகுரு இணைந்து இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளையும் அதற்கும் மேலான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு, அதாவது ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே குரு பகவான் பஞ்சமஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் பால் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது பனை நொங்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது தேன் விற்பனையாக இருந்தாலும் சரி, நிச்சயமான வருமானங்களையும் நிதர்சனமான லாபங்களையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YU. வழிகாட்டியாக திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சந்திர பகவானுக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருந்து சரி சப்தம பார்வையாக இரண்டு கிரகங்களும் பார்வை செய்யும் பொழுது புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற பொன்னான யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக, அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்க முடியும். ஏற்கனவே வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக கடன் தொலையில் இருந்தீங்கன்னு வைங்களே, அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK.
தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். பெரும்பாலான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்க உகந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GP. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரனை போல நிம்மதி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்பேச்சில் வகையான நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UH. வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GP. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிரகங்காராய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் நிரகங்காராய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நமக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் எவ்வளவுதான் சம்பளம் கிடைச்சால் கூட அந்த வருமானத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது கிடைக்காம உங்களுடைய மனசில் கவலை இருந்ததுன்னு வைங்களேன், எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் அந்த உழைப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சேமிப்புன்னு ஒன்று இருந்ததுனா தான் உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற அருமையான ஒரு பூ கிடைக்கும். அந்த மாதிரியான மதிப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் சேமிப்பு. பொதுவாகவே சேமிப்பு அப்படிங்கிறது பரிகாரம் பிரார்த்தனை அப்படிங்கிறத விட நீங்களாகவே உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி சிக்கனத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாகவே கைப்பிடிக்க முடியும். சேமிப்பு கைக்கு கிடச்சின்னு வைங்களே நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். இருந்தாலும் மன கட்டுப்பாடு இல்லாதவங்க, உங்களுக்கு சேமித்து வைக்கணுங்கிற எண்ணம் அதிகமான ஆர்வத்தில் உள்ளவங்க இந்த மாதிரியான சேமிப்புக்காக, அதாவது பௌர்ணமி கடுத்து வரக்கூடிய பாட்டிமை திருதி அதாவது பிரதமை திதியில் வந்து உங்களுடைய குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி ஏதாவது ஒரு ஆண் தெய்வத்து கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாகவே இருந்தால் கூட
அதாவது அந்த குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதற்கடுத்து பக்கரமான அதாவது கடுமையான தெய்வமாக விளங்கக்கூடிய காவல் தெய்வத்து கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. அப்படி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய கயிறு, கையில் கட்டக்கூடிய கயிறு கருப்பு கயிறாக வாங்கி அந்த கருப்பு கயிறு கட்டும் பொழுது இந்த நாளிலிருந்து அல்லது இந்த கயிறு கட்டக்கூடிய நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்குள்ளாக எனக்கு சேமிப்பு அப்படிங்கிற பழக்கம் வரணும். அந்த சேமிப்பை வந்து வகையாக பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள் எனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு அருகதையான சூழ்நிலை அமையணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த கருப்பு கயிறை கட்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை, சிக்கனம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக எடுத்துச் சொல்லி, பொதுவாகவே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை அப்படிங்கிற தத்துவத்தையும் இன்றைய நாளில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.